ஆனா நடுவுல என்ன பண்றான் சுத்தியும் பாக்கும் பொழுது அவனை நம்பிக்கை மாறிடுச்சு இயேசு மேல நம்பிக்கை இல்லாம போச்சு அவன் மத்த காரியத்தை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டான் பரிசுத்தாவி கூட இருந்தார்னா உங்களுக்கு தேவன் மேல அதிகமான நம்பிக்கை வரும் அதிகமான நம்பிக்கை வரும் ஹalleluya இசி நீங்க எவ்வளவுக்கு பரிசுத்த ஆவி இல்ல தேவனை நீங்க சார்ந்து இருக்கீங்களோ அவளுக்கு தேவன் வல்லமை அளிப்பார் வல்லமை கொடுப்பார் ஹalleluya as long as you are relying on god you will keep receiving the power of god வல்லமை வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு எப்ப நீங்க தேவன் மேல் நம்பிக்கை எடுத்து விட்டு மற்ற காரியத்து மேல் வைக்கிறீங்க அப்பவே வல்லமை இழந்து போயிருவீங்க வல்லமை இழந்து போயிருவீங்க at the moment you stop trusting god தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறத விட்டுட்டீங்களாலே போதும் ஆவியானவர் வல்லமையை நிறுத்திடுவார் வல்லமையை நிறுத்திடுவார் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க பரிசுத்த ஆவி ரொம்ப சென்சிட்டிவ் இந்த விஷயத்துல நீங்க உலகத்துல யார வேணாலும் பார்த்திருப்பீங்க தொட்டதுனால பார்த்திருப்பீங்க ஆனா ரொம்ப சென்சிட்டிவ் ஆள் யாரு தெரியுமா பரிசுத்தாவி the most sensitive person ஒரு சின்ன காரியம் தவறா இருந்தா கூட உடனே டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம் உடனே நீங்க பார்க்கலாம் சங்கீதக்காரன் சொல்றான் ஆண்டவரே ஏன் உங்கள் முகத்தை மறித்து வைத்திருக்கிறீர் என் ஆத்மா கலங்கி இருக்குது ஏன் உடனே பிரசன்ஸ் கட் ஆகும் உடனே உனக்கு பிரசன்ஸ் கட் ஆகும் அதனால தான் ஏன் முகத்தை மறித்து வச்சிருக்கீங்க அவன் யோசனை சரியில்லை அவன் பார்வை சரியில்லை அவன் சிந்தை சரியில்லை நான் உடனே வல்லமை கட் ஆஃப் பண்ண நீங்கள் பார்க்க முடியும் ஹி இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆண்டவரை தவிர்த்து வேற எது மேலும் நம்பிக்கை நீங்க வச்சிருந்தாலே உடனே வல்லமை இழந்து போவீர்கள் உடனே இந்த காரியம் நடக்கும் ஹல்லேலூயா அதனால தான் நம்மளுக்கு என்ன பேர் தெரியுமா ஆவில நிரம்பின கிறிஸ்துவர்கள் ஸ்பிரிட் ஃபில் கிறிஸ்டியன்ஸ் ஹல்லேலூயா அதாவது நீங்க வாழ்றது உங்க பலத்தினால இல்ல அவரோட பலத்தினால ஹல்லேலூயா அவர் மேல 100% நம்ம சார்ந்து இருக்கணும் எந்த ஆப்ஷன் இருக்க கூடாது இவர் கைவிட்டா நான் இங்க போயிருவேன் இங்க பாஞ்சிருவேன் அப்படி கிடையாது 100% ஆண்டவரே சார்ந்து இருக்கணும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு இதுதான் ஹல்லேலூயா பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பைபிள் நீங்க மத்தேயு 14 29-30 எடுத்து பாருங்க அங்க பேதுரு இயேசு சொல்றாரு பேதுருவே வா என்று கூப்பிடுறாரு இயேசு கூப்பிட்ட அந்த வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படுத்து என்ன பண்றான் தண்ணியில நடக்க ஆரம்பிச்சுட்டான் இப்ப இவன் கால் பாதம் அது சரீரமாக இருக்கு என்ன இருக்குது மாம்சமாக இருக்குது அது தண்ணியில கால் வச்சா கண்டிப்பா உள்ளுக்கு மூழ்கி ஆகணும் ஆனா அந்த தண்ணிக்கும் அந்த காலுக்கும் நடுவில் ஒரு காரியம் இருக்கு என்ன காரியம் தெரியுமா பரிசுத்தாவின் வல்லமை பரிசுத்தாவின் வல்லமை ஹல்லேலூயா அப்ப அந்த வல்லமை மேல தான் நடந்து போயிட்டு இருக்கிறான் இயேசுவை பார்க்கிற வேளையில அவன் நம்பிக்கை இயேசு மேல இருக்குது இயேசு கூப்பிட்டுட்டாரு இயேசு கூப்பிட்டுட்டாரு நிச்சயமா போய் சேருவேன் நடந்து போயிட்டு இருக்கிறான் ஆனா நடுவுல என்ன பண்றான் சுற்றியும் பார்க்கும் பொழுது அவனை நம்பிக்கை மாறிடுச்சு இயேசு மேல நம்பிக்கை இல்லாம போச்சு அவன் மத்த காரியத்தை பெருசா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் எப்ப நம்பிக்கை பொருந்தோ அப்பவே கட் ஆஃப் ஆயிருச்சு அவன் தன்ன முடிங்கிட்டான் A very good example for you to understand. A very good example for you. One easy example. How many people are going to be able to do that? That's what I'm saying. A few of them are going to be able to do that. One day, they're going to be able to do that. What did I say? The sensitive. Now, I'm going to be able to do that. I'm going to be able to do that. One day, I'm going to be able to do that. இப்போ நம்ம இங்கே ஒர்ஷிப் பண்ணுறோம் செய்தி கேட்குறோம் திடீர்னு கரண்ட் பொண்ணு அப்படி இருக்கும் அப்படியே அமைதியாயிரும்ல அதே மாதிரி தான் பரிசுத்தாவி டக்குன்னு கட் ஆயிரும் ஹல்லேலூயா உங்கள் நம்பிக்கை இயேசு மேலே இல்லாமல் போனால் உடனே கட் ஆயிரும் ஹல்லேலூயா ஹி வில் நாட் சப்ளை த பவர் வென் யூ ஆர் நாட் ட்ரஸ்டிங் இன் காட் உங்கள் பாதம் நிற்காது தண்ணி மேலே நிற்காது உங்கள் பிரச்சனை மேலே நிற்காது உங்க போராட்டங்கள் நிக்க முடியாது நீங்க கடந்து போக முடியாது பரிசுத்தாவி உங்களுக்கு வல்லமையை கொடுக்காம போயிருவார் நீங்கள் உங்கள் நம்பிக்கை இயேசு மேல வைக்காவிட்டால் ஹல்லேலூயா
This is what happened in our life. Hallelujah. பாருங்க. இவர் கரத்த புரிஞ்சிக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்புவோம். பாதி தூரத்தை என்ன பண்ணுவோம்? நம்பிக்கை எடுத்துறோம். என்ன பண்ணுவோம்? நம்பிக்கை எடுத்துறோம். அவனோட பயணத்துல பாருங்க, பாதி தூரம் போயிட்டு நம்பிக்கை எடுத்தான். நம்ம கடந்து போயிட்டு இருப்போம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில நெகட்டிவான வேர்ட்ஸ் வரும், சில போராட்டங்கள் வரும், சில கடந்த வாழ்க்கையின் தாக்குதல் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் வந்தோடனே நம்பிக்கை டக்குன்னு போயிடும். நம்பிக்கை போன உடனே அங்கே தடுமாறும். ஐயோ, ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் போட்டு அங்கங்கே தேடி பார்த்துட்டு இருக்கேன். இது யார் தப்புங்குது? யார் தப்பு? நம்ம தப்பு. வெச்ச கண்ணை எடுக்காமல் போயிருக்கணும்ல நீங்கள். நீங்கள் ஏன் பேசுகிறோம்? அங்கே திரும்பிட்டீங்க. இயேசுவை பார்த்து, இயேசுவே பார்த்தவன் போயிருக்கணும். நம்பிக்கை எங்கேயும் போயிருக்கார். த ப்ராப்ளம் இஸ் யூ வாண்ட் டு சி எவ்ரி திங். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இது ஏன் இப்படி, அது ஏன் அப்படி? அப்போ கேட்டு தெரியும் பொழுது சில நெகட்டிவான வார்த்தை உங்களுக்கு அடிக்கும் பொழுது உங்களுக்கு மனசு உடஞ்சி போயிருது. இப்படிலாம் பேசிட்டாங்களா, அப்படிலாம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி. அதனால் பரிசுத்த ஆவி பாதியோடு ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன் அன்று கைவிட்டீங்க? ஒன்று ஏன் திரும்பி பார்க்க சொன்னான். அன்றைக்கி லோத்தோட மனைவி மாத்திரம் முன்னுக்கு அப்படியே அந்த தூதர்களை பார்த்து அவங்க பின்னாடியே போயிருந்தா நிச்சயமா போய் சேர்ந்துருக்கா இல்லையா? நடுவில் ஸ்டாப் பண்ணி திரும்பினா அங்கேயே கட் ஆயிடுச்சு பவர். You see, most of the time you are stumbling and you are struggling. நீங்க தடுமாறுறீங்க, அங்க போராடுறீங்க. ஏன் தெரியுமா? நீங்க உங்க கவனத்தை ஆண்டவர் மேல எடுத்துறீங்க வெளியே. So there's a cut off in that place. Hallelujah. Hallelujah. இனி இந்த தவறை பண்ணாதீங்க. நீங்க பரிசுத்த ஆவியை முழுமையாய் சார்ந்திருக்கும் பொழுது ஒருபோதும் அவர் அவிந்து போக மாட்டார். அவர் தொடர்ந்து அக்னியாய் இருந்திருப்பார். நம்பிக்கை எடுத்து வேற எங்கேயாவது வச்சீங்கன்னா அவரை நீங்க அவித்து போடுகிறீங்கன்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஊழியத்திலையும் எல்லாத்திலையும் கர்த்தரை முழுமையாய் சார்ந்திருங்க.